கர்நாடக பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாதியில் நிறுத்திச் சொல்லி அவமதித்தபோது எந்த சலனமும் இல்லாமல் பாஜக தமிழ்நாடு பிரிவு தலைவர் அண்ணாமலை அமைதி காத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழர்களின் ஆதரவு பெறும் வகையில் சிவமுக நகரில் நேற்று தமிழர்களை ஓரிடத்தில் அழைத்து பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டம் நடத்தியது இதில் கர்நாடக முன்னாள் துணை முதலமைச்சர் கே எஸ் ஈஸ்வரப்பா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் இருந்தனா் கூட்டம் தொடங்குவதற்கு முன் கர்நாடக மாநில பாடல் இசைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடலுடுத்த என்ற பாடல் ஒலிபரப்பானது இதனால் கோபமடைந்த கே எஸ் ஈஸ்வரப்பா எரிச்சலுடன் பாடலை பாதியிலேயே நிறுத்தச் சொன்னார் அதன்பின் கர்நாடக மொழி பாடல் இசைக்கப்பட்டது இந்த சம்பவத்தை பார்த்தும் எந்த சலனமும் இல்லாமல் பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே பாஜக தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய துரோகம் இழைத்துவிட்டதாக கர்நாடக தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவரும் தமிழ் அறக்கட்டளை செயலாளருமான தனஞ்சயன் என்ற வெற்றி செல்வன் தெரிவித்தார் அதாவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை தான் தமிழன் என்று மாத்தட்டி கொள்ளும் அண்ணாமலை அதை தடுத்து நிறுத்தவில்லை அங்கிருந்த யா எந்த தமிழர்களும் தடுத்து நிறுத்தாதது மிகவும் கவலைக்குரியது மேலும் வருத்தத்திற்குரியது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படி தமிழ் தாயை அவமதித்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அண்ணாமலை மற்றும் ஈஸ்வரப்பா ஆகிய இருவரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோராவிட்டால் அவர்களுக்கெதிராக போராட்டம் நடத்தப்படும் என கர்நாடக மாநில திமுக செயலாளர் ராமசாமி தெரிவித்துள்ளார் அதேபோல தமிழர்களை அவமதித்த பாஜகவை சட்டமன்ற தேர்தலில் கர்நாடக தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அங்குள்ள பல்வேறு தமிழ் அமைப்புகளும் கோரிக்கை வைத்துள்ளன இதனிடையே தாய் வாழ்த்து பாடல் அவமதிக்கப்பட்டது குறித்து தமது ட்விட்டர் பதிவில் இடி விழுந்த மண்குடம் போல் இதயம் நொறுங்கியது என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோரும் தமிழ் மொழியை அவமதித்த பாஜகவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் வாக்காளர்களின் ஆதரவை திரட்டும் நோக்குடன் மாநாடு நடத்தப்பட்ட நிலையில் அதில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கை செய்யப்படுவதுதான் முறை என தெரிவித்துள்ளார் கன்னட மொழி வெறியராக அறியப்பட்ட ஈஸ்வரப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றாலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை செலுத்த வேண்டியது அவரது கடமை என்றும் மேடை நாகரீகம் கூட இல்லாமல் தமிழ்தாய் வாழ்த்தை பாதியில் நிறுத்தியதன் மூலம் தமிழ்தாயை அவர் இழிவுபடுத்தியுள்ளதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் கன்னட மொழிக்கும் தாய் தமிழ் மொழிதான் என்றும் கன்னடத்திற்காக தமிழை இழிவுபடுத்துவது தாய்க்கும் தாயை இழிவுபடுத்துவதற்கும் சமமானது என்றும் ராமதாஸ் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் இதனிடையே பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை இப்பிரச்சினை குறித்து விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்தாய் வாழ்த்து பாதியில் நிறுத்தப்பட்டதில் எந்த தவறும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாநிலத்தின் மாநில கீதம் பாடிய பிறகுதான் வேறு மாநிலத்தின் வாழ்த்து பாடல் இசைக்கப்படும் என்பது நியதி என்றும் அதனால்தான் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாதியில் நிறுத்தப்பட்டதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் செய்திகளை